வணக்கம். நியூஸ்டிஎம் வழங்கும் 7 மணி செய்திகள். பெட்ரோல் டீசல் விலையை ₹2.50 வரை குறைக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாநில அரசு நினைத்தால் ₹5 வரை குறைக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி ரெட் அலர்ட். தமிழகத்தில் வரும் அக்டோபர் 7ஆம் தேதி முதல் மிக கனமழை பெய்யும் என்பதால் உச்சகட்ட எச்சரிக்கையான ரெட் அலர்ட் விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிமுக டெஸ்டிலேயே சதம். சச்சின் சாதனையை முறியடித்தார் பிருத்வி ஷா. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான இந்திய இளம் வீரர் பிருத்வி ஷா தனது முதல் போட்டியிலேயே சதம் அடித்து அசத்தினார். 18 வயதாகும் பிருத்வி ஷா தான் மிக குறைந்த வயதில் சதம் அடித்த இந்திய வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் ரசிகர்களை குஷிப்படுத்தும் சன் பிக்சர்ஸ். விஜய் ரசிகர்களை குஷிப்படுத்தும் விதமாக சன் பிக்சர் நிறுவனம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது. அதாவது சர்க்கார் படத்தின் ஸ்டில்கள் ஒவ்வொன்றாக தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடப்படும் என முன்னதாக அறிவித்திருந்தது. அதன்படி 15 முதல் 20 நிமிட இடைவெளியில் படத்தின் ஸ்டில்களை வெளியிட்டு வருகிறது. மதியம் 12 மணிக்கு தொடங்கி 2 மணி வரை 5 படங்களை வெளியிட்டது. ரோஹிங்கிய முஸ்லீம் விவகாரம் தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. இந்தியாவில் சட்டவிரோதமாக ஊடுருவி குடியேறி வசித்து வந்த 7 ரோஹிங்கிய முஸ்லீம்களை நாடு கடத்துவது என்பது மத்திய அரசின் கொள்கை முடிவு சார்ந்தது என்றும் அதில் தலையிட்டு தடை விதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுனாமி தாக்கிய இடத்தில் எரிமலை சீற்றம். இந்தோனேஷியாவில் மீண்டும் எச்சரிக்கை. நிலநடுக்கம் சுனாமியால் சின்னாபின்னமான இந்தோனேஷியாவின் சுலவேசி தீவில் எரிமலை வெடித்து சாம்பலை கக்க தொடங்கியதால் பொதுமக்களுக்கு மீண்டும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.